ஹலோ கைஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு தி ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்கூல்ல தமிழ், காலேஜில் இங்கிலீஷ், ஸ்கூல்ல தமிழ் பட் காலேஜில் இங்கிலீஷ், இது என்னங்க புதுசா சொல்றீங்க அப்படின்னு கேட்பீங்க. இது யாருக்குன்னு உங்களுக்கு புரியும். யாருக்குன்னா, ஆக்சுவலா தமிழ் மீடியத்துல ஸ்கூல்ல படிச்சுட்டு காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியமா அவங்க மாறுவாங்க, கன்வெர்ட் ஆவாங்க. இங்கிலீஷ் மீடியமா கன்வெர்ட்லாம் ஆக போறது கிடையாதுங்க. காலேஜ் லைஃப்னாவே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான். அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். காலேஜுக்கெல்லாம் அப்படியே வந்திருப்போம், காலேஜுக்கு வந்து ஜாயின் பண்ணியிருப்போம், எல்லாத்தையும் பார்க்குற எல்லா சப்ஜெக்டும் இங்கிலீஷ், இது என்னங்க இது புதுசாக இருக்கே பயமாக இருக்குங்க அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கி தமிழில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு வராங்களே அவங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது. அதையுமே இப்போ ஒரு சில பேருக்கு வந்து சரி பண்ணிட்டாங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தை இப்போ ரொம்ப அதிகமாக கொண்டு வந்துட்டாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு லாங்குவேஜாக மாறிடுச்சு, ஓகேவா? ஸோ இன்னொரு ஒரு பிரச்சனை என்னென்னா, நான் இங்கிலீஷில் புலி, ஆக்சுவலாக நான் இங்கிலீஷில் புலி, நான் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படித்தேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் அங்கே என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க தெரியுமா அவனுக்கு? இங்கிலீஷை நல்லா வாசிக்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவனால் இங்கிலீஷை ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியாது. ஒரு நிமிஷம் ரொம்ப வேணாம், ஒரே ஒரு நிமிஷம் இங்கிலீஷ் பேச சொல்லுங்கள், பேசவே முடியாது. ஒரு நிமிஷம் அவன் தொடர்ந்து அப்படியே நிற்காம அப்படியே இங்கிலீஷ் பேச சொல்லுங்கள், பேசவே மாட்டான். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்டுக்கே இருக்குது. அப்படி என்ன சொல்ல வரேன்னா, ஏன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது காலேஜ் லைஃப். ஏன்னா அவனால் வந்து இங்கிலீஷ் வாசிக்க முடியுது. அதை வச்சு ஏதோ யூட்டிலிட்டிஸ்தை எமோஷனாத்த பாட்டாத்த கார்மலாத்த இந்த ஆஃபீஸ் வேறு நவ்வு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்து அவன் அப்படி இப்படியே ஓட்டிகிட்டு வந்திருப்பான். ஆனால் அவனால் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் சர்வே ஆக முடியுமா முடியாதா, தமிழ் மீடியத்தில் படித்தவனுக்கு முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஒரு ஃபன்னான விஷயத்தை தான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் லைஃப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு வேணாங்க, எப்பா எனக்கு வேணாம் இந்த 4 வருஷம் இங்கிலீஷா, இது வேணவே வேணாம், நான் போகிறேன், நான் நேராக வந்து வீட்டுக்கு கிளம்பி போகிறேன், எனக்கு பேக் ஆகிடுங்க, நான் வந்து அப்பா என்னால்லாம் படிக்க முடியாது, நான் வந்து இது வரைக்கும் தமிழ்லேயே படிச்சிட்டேன், நான் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஜெக்டை பார்த்தேன், ஆனால் இது தமிழ் மீடியத்தில் படிக்கல ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் இங்கிலீஷ் இருந்துச்சு, இங்கே காலேஜில் எல்லாமே இங்கிலீஷாக இருக்குது, எனக்கு எல்லாம் எப்படி படிக்க முடியும், மேம் காலேஜில் இருக்க வந்த மேம் எல்லாமே இங்கிலீஷாக பேசுகிறாங்க, பட் காலேஜில் வர்ற ஸ்டாஃபும் இங்கிலீஷாக பேசுகிறாங்க, நான் எப்படி புரிஞ்சுக்கிறது, இது ஒரு ஜாலியாகவே இருக்காதா காலேஜ் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கொஸ்டின்ஸாக ஸ்டூடெண்ட்ஸு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கணும் காலேஜ் லைஃப்பில், நல்லா தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். என்னென்னா காலேஜ் லைஃப்பில் ஒரு ஸ்டாஃபு, உங்களுக்கு வர்ற எவ்வளவோ ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, எல்லா ஸ்டாஃப்ஸும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒருத்தவங்க வந்தோடனே எடுத்துகிட்டு போயிட்டு நேராக அப்படியே பாடம் நடத்துவாங்க, இங்கிலீஷ்லேயே பேசுவாங்க, உங்களுக்கு இங்கிலீஷ்லேயே உங்களுக்கு அப்படியே தூக்கம் வந்துடும். சில பேர் வந்துட்டு இங்கே என்ன நடக்குது அப்படியே ஜாலியாக இருப்பாங்க, ஃபன்னாக இருப்பாங்க. நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க காலேஜ் போய் எல்லாம் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, எல்லோரும் சொல்லுங்கள் உங்கள் காலேஜில் ஒரு தோர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக பேசுவார், எப்படி வந்தீங்க, எங்கேருந்து வந்தீங்க, ஜாயின் பண்ணிட்டீங்களா, ரொம்ப காமெடியாக ரொம்ப ஜாலியாகவே இருப்பார் அந்த ஸ்டாஃபு, அவரை தான் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் வந்து உண்மையாகவே இருக்கார். ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இங்கிலீஷு வெளியில் வந்தால் தமிழ், தமிழ் தானே பேசி ஆகணும், அது மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழில் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு, இது வரைக்கும் தமிழில் படித்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்டு, ப்ளஸ் கவர்மெண்ட் இது இங்கிலீஷ் மீடியத்தில் படித்த நார்மலாக வாசிக்க தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்டு காலேஜில் சர்வே ஆக முடியுமா, ஓட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஏன்னா நீங்கள் எத்தனையோ பேர் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன படிக்கிறீங்க, நீங்கள் இன்ஜினியரிங்கில் என்ன படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணோன்னே கெமிஸ்ட்ரி படிப்பீங்க, பிசிக்ஸ் படிப்பீங்க, மேக்ஸ் படிப்பீங்க, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் பேசிக்ஸு, இந்த மாதிரி ஒரு சில சப்ஜெக்ட் மட்டும் இன்ஜினியரிங் பேசிக்ஸ்னால் கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிக்கும், இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு கெமிஸ்ட்ரி லேபை பண்ண சொல்லுவாங்க, பிசிக்ஸ் லேபை பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா வந்த உடனே உங்களுக்கு வந்து உங்கள் இதுக்குள்ளே போக மாட்டீங்க, டைரெக்டாக உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போக மாட்டீங்க. நீங்கள் வந்து ஸ்கூல் லைஃப்பில் என்ன லேபெல்லாம் பண்ணீங்களோ அதை தான் ஃபஸ்ட்டு பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு செமஸ்டர் இதை தான் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் தான் நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போவீங்க, டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி படிக்க ஆரம்பிச்சிருங்க, ஓகேவா? இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் கண்டிப்பாக என்னென்னு தெரிஞ்சிங்கன்னா, மேக்ஸ் வந்து கொஞ்சம் கணக்காக தான் இருக்கும், பிசிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சம்ஸாக தான் இருக்கும், பட் கீழே வந்து த ப்ராப்ளம் இஸ் சால்வ்டு, த ப்ராப்ளம் இஸ் சால்வ்டுன்னு எழுதுவீங்க. ஸோ இதுதான் வந்து இங்கிலீஷில் உள்ள விஷயங்களாக இருக்கும். அதனால் இங்கிலீஷை வந்து நம்ம நாலேஜ் நம்ம வந்து கற்றுக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும், எல்லா இடங்கள்லையும் இன்றைக்கி இங்கிலீஷ் மயமாயிருச்சு. ஏன்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன், இன்ஜினியரிங்கில் படிச்சுட்டு
இங்கிலீஷ் பேசக்கூடிய கம்யூனிகேஷன் இருக்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண பிபிஓ கம்பெனி, சாதாரணன்னு சொல்ல முடியாது, அது பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்துருச்சு. ஏன்னா யூஎஸ்ல வர்ற காலுக்கு அட்டன் பண்ணி அவனுக்கு ஆன்சர் இங்கிலீஷில் பேச தெரிஞ்சாவே போதும், அவன்லாம் வந்து 21,000-30,000 சம்பளம் வாங்குறான். இது மாதிரி இங்கிலீஷ் நாலேஜ் ரொம்ப மஸ்ட் தான், அதுதான் தேவை. ஆனால் யாராலையும் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு யாராலையும் வந்து ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியலை. ஏன்னா இன்ஜினியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்லேயே வந்து நம்ம இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்கில் இந்த தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்தை பிரிக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாரையும் ஒன்றா தான் பார்க்குறாங்க எல்லா காலேஜ்லேயும். இங்கிலீஷுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில், ஆல் ஓவர் வேர்ல்டில், இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 2வது பிளேஸில் இருக்குது. மோஸ்ட்லி 125 மில்லியன் பீப்புள்ஸுக்கு அதிகமான பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க, அதிகமாக பேசுகிறாங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு வேறு லாங்குவேஜ், இப்போ உங்களை ஹிந்தி படிக்க சொன்னால் படிக்க முடியாது, நம்ம இங்கிலீஷ் படிக்க சொன்னால் கண்டிப்பாக படிப்போம். ஏன்னா ஒரு யூஎஸில் ஒரு ஆள்கிட்ட பேசுனா கூட இங்கிலீஷில் பேசுகிறான். ஆனால் பட் இங்கே தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பிரதமர் மோடிகிட்டே கூட ஹிந்தியில் தான் பேசணும் போல இருக்குது, இங்கிலீஷில் பேச முடியாது. ஏன்னா அவருக்கு வந்து தெரிஞ்ச விஷயமே இந்தியா தான் இருக்குது. ஓகேவா, அது ஒரு சில இங்கிலீஷும் பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த இடத்துல எல்லாத்துலேயும் வீடியோவில் எல்லாத்துலேயும் அவரை வந்து ஹிந்தியில் தான் பார்த்துருக்கேன், இங்கிலீஷில் பார்த்ததில்லை. ஸோ எதுக்காகனா ஒரு பயம் இருக்கும், வேணாம் நம்ம இந்த காலேஜை விட்டே போயிடலாம், நமக்கு வந்து சர்வே பண்ண முடியாது அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா உங்களுடைய நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவங்க வந்து தமிழ் நல்லா பேசுவாங்க, உங்களுடைய ஸ்டாஃபு நல்லா தமிழ் பேசுவாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் போய் ஒரு 2 நிமிஷம் உட்காந்து, மேம் எனக்காக மேம் கொஞ்சம் தமிழில் இது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள், ஒரு ஏதாவது ஒரு படம் ஒரு ஆர்கிடெக்சர் இருக்குன்னா அதை வச்சு மேம் இதை கொஞ்சம் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், நான் அதை வந்து கன்வர்சேஷன் பண்ணி அப்படியே மாற்றி எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலேஜ் லைஃப்பில் நம்ம வந்து நேரடியாக பார்க்குறது, நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய போர்டில் மேம் வந்து நடத்துவாங்க, அதை பார்த்துட்டு அது அப்படியே நீங்கள் அவங்க என்ன நடத்துகிறாங்களோ, இந்த ஒரு பெரிய ஆர்கிடெக்சர் வரைகிறாங்கன்னு வச்சுங்களேன் ஒரு படத்தை, அந்த படத்தில் என்ன இருக்குங்கிறத வரைஞ்சி முடிச்சுருவாங்க. நீங்கள் வந்து அது அப்படியே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட்டாக, இப்போ வந்து இதிலேருந்து எப்படின்னா ஒரு வாட்டர் இருக்குது, அந்த வாட்டர் வந்து டீப்பில் போகுது, ஒரு டீப்புக்குள்ளே போயிட்டு அந்த வாட்டர் வந்து என்ன ஆகுது, ஒரு இடத்துல ஸ்டே ஆகுது, ஒரு இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க, அதில் ஸ்டே ஆகி அடுத்து அது ஸ்டே டைரெக்டாக வெளியில் வந்து பீப்புள்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா போகுது அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே இங்கிலீஷில் எழுதுறோம், அது நீ ஈஸியாக எழுதலாம். ஓகேவா, அதனால் இங்கிலீஷ் நாலேஜுக்கும் தமிழ் லாங்குவேஜுக்கும் எல்லாமே ஒன்று தான், பட் இங்கிலீஷ் கொஞ்சம் டிரான்ஸ்லேட் ஆகையில் நிறையா வேர்டு வந்து மாறும், அதை பெரிய பெரிய வேர்டை யாராலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ உள்ள சுச்சுவேஷனில் எல்லாருமே இங்கிலீஷ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, அது ரொம்ப நான் பெருமைப்படுறேன். ஏன்னா வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியத்துலேயே வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு வந்துடுறாங்க. நீங்கள் சர்வே பண்ணலாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இது ஒரு பெரிய ப்ராப்ளம்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, என்னால் படிக்க முடியலை, என்னால் காலேஜே படிக்க முடியலை, இங்கிலீஷில் நான் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு வந்துட்டேன், பிசிக்ஸ் பார்த்தா பயமாக இருக்குது, இதெல்லாம் பார்த்தாவே ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்லாம். ஏன்னா வந்து கல்லூரி வாழ்க்கையிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் மீடியத்தெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, ஆனால் வந்து அது எனக்கு தெரிஞ்சு அது வேணாம், ஏன்னா இங்கிலீஷ் மீடியத்திலே படிக்கட்டுமே, அவன் கொஞ்சம் மாறட்டும், அவன் வந்து ஸ்கூல் லைஃப்பில் தான் இது வரைக்கும் தமிழே பார்த்துக்கிட்டு இருந்தானா, காலேஜ் லைஃப்பில் கொஞ்சம் இங்கிலீஷை பார்க்கட்டும். ஏன்னா காலேஜ் லைஃப் எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஏன்னா அதே காலேஜ் லைஃப்பில் அவன் ஒரு மாதிரி வந்து ஒரு ட்ரெஸ்னஸ்லாம் வேறு மாதிரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான், காலேஜுக்கு வந்தோடனே இது வரைக்கும் ஸ்கூலில் நம்ம இது மாதிரி பார்த்ததே இல்லையே, நம்மளை பால்வாடின்னு சொல்லுவாங்களே, நம்மளை வந்து அந்த கண்டிஷனுக்கு போகிறேன், எப்படின்னா அந்த ஸ்கூல் லைஃப்பில் இருக்கும்ல, நம்மளை பார்த்தோம்னாவே ரொம்ப வந்து மொக்கையாக பார்ப்பாங்களே, பட் காலேஜில் வந்து ஐயோ அவனுடைய அந்த ஸ்பீச்சிங் அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்குல்ல, அதுதான் நம்மளை வந்து பார்ப்பாங்க. உங்களுடைய குவாலிட்டியை வந்து எந்த லெவலுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுதோ நீங்களாக போயிட்டு, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூ அந்த காலேஜ் லைஃப்பில் அப்படியே எல்லாரோடையும் கனெக்ட் ஆகுங்க, பட் ரொம்ப ஓவராக வந்து ஒருத்தவங்களோட பேசணும்னு நீங்கள் வச்சுக்க வேணாம், கொஞ்சம் டீசெண்டாக மெயின்டைன் பண்ணலாம், நம்ம யாருங்கிறத அப்போ தான் ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேவா, அது வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் ஸ்கூல் லைஃப்பில் தமிழ் பட் காலேஜ் லைஃப்பில் இங்கிலீஷ்னு ஒரு வேர்டே எடுத்துகிட்டு வராதிங்க, டெஃபினட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு அது கஷ்டமே கிடையாதுங்க, எல்லாமே ஈஸி தான். ஸோ ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, ஆக்சுவலாக நான் ஒரு கடைசி எண்டில் ஒன்று சொல்கிறேன், ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, ஒரு ப்ராஜெக்ட்டு ஒரு இங்கிலீஷ் படித்த ஒரு நாலேஜ் படித்த ஒரு யூஎஸ்ஆ இருக்கட்டும், இல்லை எவ்வளவோ பெரிய பெரிய கண்ட்ரியாக இருக்கட்டும், யூஎஸ்ஐ விட ஒரு பெரிய கண்ட்ரி எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ அங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு அது நான் ஒரு இதில் வாசித்தேன், அதில் என்னென்னா அவனை ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக கூப்பிடுறாங்க, நம்ம இந்தியாவுக்கு அவனை கூப்பிட்டு பண்ண சொல்கிறாங்க, ஆனால் அதை வந்து பண்ண தெரியாமல் போயிடுறான் அவன். பட் அந்த இவனால் யார் ஜப்பானில் படித்தவனால் முடியுது, ஏன்னா லாங்குவேஜ் வந்து ரொம்ப மஸ்ட்டு கிடையாது, லாங்குவேஜை விட அதை எப்படி பண்ண தெரியுது, ஒரு கம்ப்யூட்டரை திறந்து வேலை பார்க்க தெரியுதா, அதுதான் முக்கியம். ஆனால் அதான் டெக்னிக்கல் ஒர்க், அதுதான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அதுதான் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் ஃபைனல் இயரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வரும், ஏன்னா டெக்னிக்கலாக ஒரு இது தெரியணும், ஏன்னா அந்த வேலையை நமக்கு பார்க்க தெரிஞ்சுன்னா அது டெக்னிக்கல், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்குன்னா நமக்கு வந்து பேச தெரியணும், டைரெக்டாக நம்மளால் பேச தெரியணும். ஏன்னா எல்லா இடத்துலையும் பாருங்களேன், எனக்கு எங்கே போனாலும் இங்கிலீஷ், எல்லா பக்கமும் ஒரு வாயை திறந்து ஒரு இடத்துல பேசணுனாலும் இங்கிலீஷ் வேணும்.
பெங்களூர்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இங்கிலீஷ் தான் பேசுவாங்க, அங்கே இருக்கிற ஐடி கம்பெனிஸ் அதுக்காக தான் வந்து ரன் ஆகிட்ருக்கு. ஸோ அதனாலலாம் மோஸ்ட்லி வந்து நீங்கள் இங்கிலீஷ் நாலேஜை கற்றுக்க பாருங்கள். ஒரு நிமிஷம் வந்து நீங்கள் இங்கிலீஷ் நாலேஜை பேச பாருங்கள். ஏன்னா இங்கிலீஷ் ரொம்ப மஸ்ட்ன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனல்லையும் நம்ம நிறையா இதை வந்து இனிமேல் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணையில் நிறையா விஷயங்களை இங்கிலீஷ்லேயே டிரான்ஸ்லேட் பண்ண பார்ப்போம். நானும் கொஞ்சம் இங்கிலீஷில் தத்தக்க புத்தக தான், நான் படித்தது இங்கிலீஷ் மீடியம் சொல்லிட்டேன், நான் படித்தது இங்கிலீஷ் மீடியம் தான். என்னால் ஃப்ளூவெண்டாக இங்கிலீஷ் பேச கொஞ்சம் கஷ்டம், பட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவேன். அதை வந்து என்னால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரீட் பண்ண முடியும். அதனால தான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ. ஓகேவா? யாரும் பயப்படாதீங்க, இது ஒரு சாதாரண மொழி, அந்த மொழியை எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போ நம்ம வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், தேங்க்யூ, பாய்.